நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வில்லாபுரத்துக்கு அடுத்து இருக்க எம்எம்சி காலனியில் குதிரை வளர்க்குற ஒரு பையனை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த பையன்கிட்ட குதிரையை பற்றி என்ன இதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்குவோம் வாங்க. அந்த பையன் குதிரைன்னு மட்டும் இல்லாமல் ஆடு மாடு வான்கோழி புறா அந்த மாதிரி நாய் கன்னி நாய் ராஜபலன் அதாவது நம்ம நாட்டு பிரீடு மட்டும் நிறையா சப்ளை பண்ணுறாரு, நல்லா தான் வச்சுருக்காரு. அதை பற்றி என்னன்னு பார்ப்போம் வாங்க. இந்த வீடியோவில் குதிரையை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்குவோம். அண்ணே வணக்கண்ணே. அண்ணே வணக்கம்ண்ணே. உங்கள் பேருண்ணே? என் பேர் சுந்தர். நீங்கள் எந்த ஊர்ண்ணே? மதுரை தானா இல்லை? மதுரை வில்லாபுரம். மதுரை வில்லாபுரம், ரைட்டு. எத்தனை வயசில் இருந்தேண்ணே இந்த குதிரை வளர்ப்பீங்க? நான் ஒரு 3-4 வருஷமாக குதிரை வச்சுருக்கேன். 3-4 வருஷம் வச்சுருக்கேன். காலேஜ் படிக்கிறதுலேருந்து அப்படியே குதிரை வளர்த்துட்டு வரேன். இப்போயும் காலேஜ் படிச்சுட்டு தான் இருக்கேன். எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் பண்ணிகிட்டு இருக்கேன். சரிண்ணே, இது மேலே உங்களுக்கு எப்படினே ஆர்வம் வந்துச்சு? நம்ம குதிரை சின்ன வயசுலேருந்தே ஒரு ஆசை, நம்ம எடுக்கணும் எடுக்கணும். அப்படியே சின்ன பிள்ளைலேருந்து காசு சேர்த்து வச்சு கிடைக்கிற வேலையிலலாம் போயிட்டு அதில் வர்ற அமௌண்ட்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு குதிரை, முதல்ல ஒரு குதிரை ஒன்று எடுத்து. இது எனக்கு ஒரு 10வது குதிரை. இந்த குதிரை 10வது குதிரை? ஆமாம். சரி, ஒரு குதிரை வாங்கணும்னா குறைஞ்சது எவ்வளோண்ணே தேவைப்படும்? 60,000 ரூபாவில் ஒன்று எடுக்கலாம். 60,000 ரூபா 50,000 ரூபா. அது கம்மியாக எடுத்தால் வேல்யூ இருக்காதானே? அது கம்மியாக வேல்யூ இருக்காதுன்னு சொல்ல முடியாது. குதிரைக்கு சுழி தப்பு இருக்கும், குதிரை வாடலாக இருக்கும், குதிரை உயரம் இருக்கும், எல்லாத்துக்குமே இருக்குல்ல. சுழினா எந்த மாதிரி அது வரும்? சுழினா நெத்தியில் இது மதிமுகத்தில் 3 சுழின்னு வரும். நெத்தியில் இங்கேனா ஒரு சுழி வரும். நெத்தியில் கண்ணுக்கு மேலே ஒரு சுழி வரும். வாயில் இங்கேனா ஒரு சுழி. மஸ்துவம் 2 காதுக்கு பின்னாடி இங்கே 2 சுழி. ஓ சரி. காலில் 4 காலில் பறவை சுழிணும், இந்த இடத்துல வரும். அது கரெக்டாக இருக்கணும். அந்த 9 சுழி கரெக்டாக இருந்தால் குதிரை எடுத்துக்கலாம். இந்த மாட்டில் சுழின்னு சொல்லுவாங்களே அது மாதிரி தானே? மாடை பற்றி நமக்கு தெரியாது, நம்ம ஃபுல்லாக குதிரை. சரி சரி. குதிரை மட்டும்தான் வளர்க்குறீங்களா இல்லை மற்றபடி? குதிரை, நாய், ஆடு மாடு எல்லாமே நம்ம. நாய்னா எப்படி? நாட்டு நாயா இல்லை? சிப்பி பாறை ராஜபாளையம் எல்லாமே இந்தியன் பிரீடு தான் அவன் மெயினாக பண்ணுவோம். சரிண்ணு சரிண்ணு. இப்போ இந்த குதிரையுமே இந்தியன் பிரீடா இல்லை ஃபாரின் பிரீடு? இது இந்தியன் பிரீடு தான். இப்போதைக்கு இது இந்தியன் பிரீடு தான். ஆனால் முதல்ல வந்து ஈரான் நாட்டிலிருந்து தான் வந்து 1400 வருஷத்துக்கு முன்னாடி அங்கேருந்து வந்த குதிரையில் சை சேர்த்துறக்காக நம்ம ஊர் இந்தியன் குதிரைங்களை வந்து இதில் போட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கிராஸ் பிரீட் பண்ண மாதிரி 60 இன்ச் வரையும் இப்போ ஏற்றிருக்கு. நம்ம ஊர் குதிரைங்க 50, 54, 55 வரையும் தான் வரும். இப்போ உங்கள்கிட்ட இருக்கிறதுல இந்த ஃபீமேல் வந்து பெருசாக இருக்குது, அந்த மேல் சிறுசாக இருக்கேன், ரெண்டும் ஒரு வகையாக இல்லை? சோ பிரீடு ஃபீமேல். சரிண்ணே. இது நார்மலாக வரும் இந்த காட்டியாக வரும். இது கொஞ்சம் அளவு சைஸானது, இது கொஞ்சம் அன்சைஸ் குதிரை. சரி. இப்போ இது ரெண்டுமே ஆனால் வேறு வேறு என்ன வேணே? இல்லை ரெண்டுமே காத்தியாக வர தான், பட்ஜெட்டை பொறுத்து தான், அமௌண்ட்டை வச்சு தான் நமக்கு சைஸ் இருக்குது எல்லாமே. சரிண்ணே சரிண்ணே சரி. இந்த ஒரு குதிரை பெருசாக இருக்கும், ஒரு குதிரை சிறுசாக இருக்கும், அந்த லைனேஜை பொறுத்து. சோ பிரீடுன்னு வாங்க, நார்மல் பிரீடுன்னு வாங்க. சோ பிரீடுக்கு வந்து ஒரு மாதிரி ஸ்கின் குவாலிட்டி, அது உடம்பு வேறு மாதிரி இருக்கும். நார்மல் பிரீடு அது ஒரு மாதிரி இருக்கும். சரி, இப்போ இந்த குதிரை வளர்க்குறாங்களே, இப்போ குட்டியிலேருந்து வளர்த்தாங்கன்னா அது மேலே ஏறி எல்லாருமே வாங்கினமே நிறைய பேர் சவாரி செய்யணும்னு ஏறி நிறையா குதிரை முதுகில் ஏதாவது எலும்பு ஏதாவது இல்லாமல் போயிடும், குறுக்கு ஃபால்ட்டாக போயிடும். அது குறைஞ்சது எத்தனை வயசுல? 4 பல்ல ஏறினா ரொம்ப நல்லது. 4 பல்னா ஒரு 2 வருஷம் ஆகுமானே? 2 பல் கணக்கில் சின்ன பசங்க வெயிட் இல்லாதவங்களா ஏற்றி நம்ம ஒரு 4 பல்னா நம்ம கொஞ்சம் நல்லாயிருக்கும். குதிரையும் அதுக்கடுத்து கொஞ்சம் அந்த வளர்ச்சிக்கு அப்புறம் அவ்வளோதான், கொஞ்சம் தான் லேசாக தான் ஏறும். 2 பல்ன்றது வந்து அது குட்டி, அதுக்கடுத்து 2 இன்ச் எந்திரிக்கலாம், 4 இன்ச் எந்திரிக்கலாம், அப்படி நிறையா இது வளர்ச்சி நம்மளே தடுக்கிற மாதிரி. சரி. இப்போ இந்த குதிரைகளுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோண்ணே சாப்பாடு செலவாகும்? ஒரு குதிரைக்கு எப்படி 300 ரூபாயாவது வந்துடும், குறைச்சி வச்சு 300 ரூபா வந்துடும். குறைஞ்சதே தீனி விலை எல்லாமே இருக்குல்ல, நாற்று இருக்குது, இன்றைக்கி புல்லு விலை எவ்வளோன்னு உங்களுக்கே தெரியும். இப்போ ஒரு நாளைக்கு 300 ரூபானா நீங்கள் எப்போயே உங்கள்கிட்ட இது 10வது குதிரைன்னு சொன்னீங்க, அந்த ஆண் குதிரையை. இப்போ இதுக்கு முன்னாடி நிறையா வச்சுருந்தீங்க, இப்போ வெளியே இருக்குன்னு சொல்கிறீங்க. ஆமாம். இந்த கொரோனா டயத்தப்பெல்லாம் எப்படி சமாளிச்சிங்க? கொரோனா டயத்தப்போ ரொம்ப சிரமமாக இருந்துச்சு. கிடைக்கிற காசை வச்சு யார்கிட்ட கடன் பட்டு தான் நம்ம குதிரையை வளர்த்து. சரி. வேலைக்கு போகிறீங்களா எப்படி? கடவுளில் பார்ட் டைம் வேலைக்கு போவேன். கிடைக்கிற வேலை இப்போ குதிரைகள் ஆட அடிக்கிறது, குதிரைக்கு மருந்து செஞ்சு கொடுக்குறது,
குதிரை ட்ரைனிங் பண்றது, ரைடிங் ஸ்கூல் வச்சிருக்கேன், ஆர்சி ரைடிங் ஸ்கூல் வச்சிருக்கேன். சரி, நான் சொல்லி தர அப்படியே கிடைக்கிற அமௌண்ட்ல வச்சு ஒரு டீட்டு பர்ட்டி. இந்த லாட் அடிக்கிற எல்லாம் நீங்களே போட்டுருவீங்களா? லாட நம்மளே போட்டுருவோம். அது ஒரு தடவை எப்படின்னு செஞ்சு காட்டுறீங்களா? லாட்ல எங்கனாலும் போய் போட்டுருவோம். அது ஒரு தடவை எப்படின்னு செஞ்சு காட்டுறீங்களானே? ஆ, செஞ்சு காட்டிடுவோம். சரி, ஆனா நீங்க சம்பாதிக்கிற ஃபுல்லாமே இந்த குதிரைக்கு தான் போகும். ஆமா, நம்மளுக்குன்னு கூட எதுவும் பண்ணிக்க முடியாது. நம்ம ஒரு ஆசிக்கா வளர்க்குறோம், இந்த வயசுல வளர்க்க போறோம், அடுத்து நம்ம ஃபேமிலியுமே பார்க்க போறோம். சரி சரி, இது நம்ம இந்தியன் பிரீடுன்னு சொன்னீங்கல்ல. ஆமாம், இது தமிழ்நாட்டை சேராதா? தமிழ்நாட்டில் சேராது, நம்ம வடக்கை தான். இது வந்து ஈடான் நாட்டிலிருந்து குதிரைங்க வந்தப்போ, போருக்காக இங்கே வந்தப்போ நம்ம குதிரைங்களோட சைஸ் பத்தலை நமக்கு வந்து, அதனால நம்ம குதிரைங்க இனத்தில் போட்டு இதை உடச்சி எடுத்தால் இவ்வளோ பெரிய சைஸ். நம்ம தமிழ்நாட்டு குதிரைன்றது எல்லாரும் கோவேரி கழுதுன்றாங்க. நாட்டு குதிரை தட்டு குதிரை மாதிரி போடுறோம்ல, அதில் ரெண்டு டைப் இருக்குது. போனின்னு ஒன்று இருக்குது, நாட்டு குதிரை ரேஸ் குதிரை ஒன்று இருக்குது. அதுதான் இப்போ வந்து மெயினாக அந்த கேரளா லைனில் வந்து மலை ஏற்ற மலை லைன் சைடு தான் அது நேட்டிவில் சேரும். மிச்சம் இந்த தட்டுக்குற ரேஸ் போட்டு ஓட்டுறது, வண்டி போட்டு ஓட்டுறது கொஞ்சம் வளர்ந்த மாதிரி குதிர மாதிரி நாட்டுக்குற டைப்ல இருக்கும். அதுதான் நம்ம சைடு வந்து யூஸ் பண்றது. அதைத்தான் கோவேரி கழுதுன்றாங்களே. கோவேரி கழுதுன்னு வந்து நம்ம எல்லாத்தையும் சொல்ல முடியாதுல. கோவேரி கழுதுன்னு நம்ம சொல்றதே அது வந்து தவறு. சரி, இஃப்லாம் நாட்டுக்குறன்னு சொல்லி பழகிருக்கு. சரி, இது எந்த ஊரை சேர்ந்ததுனே? வடநாடுன்னு சொன்னீங்க. அங்கன்னா அங்கிட்டு யூபி லைனு, மகாராஷ்டிரா தான் குதிரைக்கு வந்து ஃபேமஸான ஏரியா. யூபியில ஃபுல்லா குதிரை ட்ரெயினர் சொன்னாங்க அதிகமா இருப்பாங்க. இது வந்து சோலாப்பூர்ல இருந்து எடுத்துட்டு வந்தது. சரி, புஷ்கர் வந்து இருக்கிறதுலே வந்து ஒரு மிகப்பெரிய அந்த இது காவல்துறை ராணுவத்துல எல்லாம் குதிரை வச்சிருக்கதா சொல்றாங்க. ஆமா, அதெல்லாம் எப்படி, நம்ம இந்தியன் பிரீடா இல்ல ஃபாரின் பிரீட்? அதுல அவங்க இங்கிலீஷ் பிரீட் வச்சிருந்தாலும் வச்சிருப்பாங்க, மேக்ஸிமம் இங்கிலீஷ் பிரீட் தான் வச்சிருப்பாங்க. ஓ, இங்கிலீஷ் பிரீட் வந்து அவங்களுக்கு ஒரு ஜைஜாண்டிக் லுக்குக்காக வச்சிருப்பாங்க. ஓ, இந்த குதிரையை பொறுத்தவரையில் அந்த நோய் அந்த மாதிரி தாக்குமானே? நோயெல்லாம் மெயினாக வராது. இதுதான் நமக்கு பிரச்சனை, வலுத்த வலி தான் பிரச்சனை. செமிக்காம ஏதாவது பிளாஸ்டிக் பேப்பர் ஏதாவது கண்டதை நிறையா சாப்பாடு சாப்பிட்டுருச்சுன்னா கூட அந்த மாதிரி வலுத்த வலியை தான் நம்ம கரெக்டாக நம்ம மறந்து மேய்ச்சி விட்டு வலுத்த வலியை காப்பாற்றினா நம்ம குதிரையில் வந்து பெரிய விஷயம். எந்த மாதிரியான அளவுக்கு எந்த நோய் இன்ன வரையும் நம்ம வளர்த்து எதுவும் வந்தது இல்லை. எந்த மாதிரியான சாப்பாடு கொடுக்கணும் இதுக்கு? என்ன இப்போ இந்த வெயில் டயத்தில் பாசி பயிறு, பாசி தூசி, நம்ம கோதுமை, கோதுமை தவிடு, பூசா தவிடு, அது மாதிரி நிறைய ஐட்டம் இருக்குது. அருகம்புல், நைட்டானா அருகம்புல் வந்துடும், மத்தியான டைம் அருகம்புல் வந்துடும். சோள நாற்று மெயினாக வச்சுருவோம், அது போக பச்சை புல். சரி, இந்த ஃபங்க்ஷன்லாம் குதிரை கொண்டு போகிறாங்கல்ல? ஆமாண்ணே, நம்ம குதிரை அந்த மாதிரிலாம் போகுமானே? அதெல்லாம் போகும். ஆனால் இந்த ரெண்டு குதிரைங்க வந்து இந்த கலர் வந்து நம்ம மேக்ஸிமம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். இது ரெண்டு வந்து நம்ம பர்சனல் யூஸுக்கு தான் வச்சுருக்கோம். ஓகே, அது தனியாக நம்ம ரெண்டு நொக்கரா குதிரை. நொக்கரானா வெள்ளை குதிரை, சுத்த வெள்ளையா இருக்குமே. அது வெள்ளை டான்ஸ் குதிரை, டான்ஸுக்கும் இருக்கு, சேரட்டு போட்டு மாப்பிள்ளை பொண்ணு மாப்பிள்ளை கூட்டிட்டு நல்ல விஷயம். எதுனாலும் நம்ம குதிரை வரும். இப்போ உங்களுக்கு இப்போ நாளை ஃபங்க்ஷன் உங்களுக்கு ஃபோன் போட்டால் குதிரை கொண்டு போயிருவீங்க? கண்டிப்பாக வந்துடும். சரிண்ணு, சரி. வேற இது காலேஜ் படிக்கிறதா சொன்னீங்கல்லே, அது நீங்க காலேஜ் போயிட்டு வந்து இந்த குதிரை எல்லாம் மெயின்டைன் பண்றதுக்கு உங்களுக்கு டைம் இருக்கா? காலையில போறப்ப குதிரையை வந்து பார்த்துட்டு யாரோ வச்சுட்டு போயிருவேன். ஓ, திருப்பி மத்தியானம் போல வந்து பார்ப்பேன். அதுக்கு இடையில நம்ம பழக்கோளம் இதோட அண்ணைய நல்லா பார்த்துக்கோங்க. ஓ, இப்போ உங்களுக்கு குதிரை, ஆனால் குதிரை வளர்க்கணும்னா கண்டிப்பாக ஆள் சப்போர்ட் வேணும். ஏன்னா ஆள் சப்போர்ட் இல்லைன்னா குதிரை நம்ம வளர்க்கவே முடியாது. இது வந்து நமக்கு நாய்க்குட்டியோ ஆடு மாடோ கிடையாது. சேர்த்துருப்போம், குதிரை திடீர்னு செட்டப் பண்ணுவோம். நமக்கு ரைடிங் போகிறனாலும் இப்போ அந்த போகிற வழியில் நமக்கு என்னன்னாலும் நடக்கலாம். நம்ம கூட ஒரு ஆள் இருந்தாலும் நமக்கு எதுனாலும் குதிரை கிட்ட சைடில் போனாலும் சரி, ஏதாவது கிராசிங்கில் உள்ளே வந்தாலும் கூட வர்றவங்க வந்து நம்ம அதை விலக்கி விட்டு நல்ல பாதையாகி போயிடும். நல்லா தைரியம். இப்போ நோய் இந்த வயிறு வலி அந்த மாதிரிலாம் வரும்னு சொல்கிறீங்க, அதுக்கெல்லாம் மருந்து எப்படி நம்மளாக கொடுத்துடலாமா இல்லை டாக்டர் தான்? அது நம்மள டாக்டர்லாம் வச்சு நம்ம நம்மளால நம்ம குதிரையை வளர்க்க முடியாது. நம்மளா இயற்கை மண் வச்சு தான் நம்ம பண்ண முடியும். எல்லாமே நம்மளா தெரிஞ்சுக்கணும். அவ்வளோ தெரியாது குதிரை எல்லாம் வந்து மாடு ஆடுலாம் ஸ்பெஷலிஸ்டாக இருப்பாங்க. குதிரை வந்து அவ்வளோ யாருக்கும் ஒரு சில குறிப்பிட்ட ஏரியாவில் நல்ல டாக்டர்ஸ் இருக்காங்க. சரிண்ணே, சரிண்ணே. இப்போ எதுவுமே துணிஞ்சு செஞ்சால் தான் குதிரை வளர்க்க முடியாது. துணிஞ்சு செய்யணும், நம்மளும் உழைக்க தயாராக இருக்கும். நம்மளுக்கு கூட ஒரு நாலு பேர் சப்போர்ட்டுக்கு இருக்கணும் குறைஞ்சது. காலில் தனியாக இருந்தால் நம்ம இது இந்த குதிரையை பொறுத்த அளவில் எந்தெந்த மாதிரி கலர்லனே வரும்? குறிப்பிட்ட கலர் தானா இல்லை? குறிப்பிட்ட கலர்னா இல்லை, கலர் வந்து நிறைய வெரைட்டி இருக்கு. ஓகே, கருப்பில் இருக்கு, வெள்ளையில இருக்கு, அப்ளக்குன்றவாங்க, சிவப்பு அப்ளக்குன்றவாங்க, செவள வித்து வீட்டில் வரும், கருப்பு அப்ளக்குன்றவாங்க, கருப்பு வித்து வீட்டில் வரும், சஜ்ஜா, சஞ்சாப், சம்மனை, கருங்கால் குமேத்து அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய வெரைட்டி இருக்கு. இப்போ இந்த குதிரை கலர் சொன்னீங்கல்லே, இந்த கலரை வச்சு பிரீடை கண்டுபிடிக்கலாமா இல்லை பிரீடுக்கும் கலருக்கும் சம்மந்தம் இல்லை? பிரீடுக்கும் கலருக்குலாம் சம்மந்தமே கிடையாது, கலர் வந்து அது இறைவனின் படைப்பு. சரிண்ணே, கலர் எப்படின்னா மொத்தம் நம்ம இந்தியன் பிரீடில் எத்தனை இருக்குது குதிரை? இந்தியன் பிரீடில் வந்து நமக்கு சிந்தி, மார்வார், காத்தியவார். ஓ,
இங்கிலீஷ் ப்ரீடில் வந்து ஹார்ட் பிளட்டு வார்ம் பிளட்டுன்னு ரெண்டு டைப் இருக்குது. வார்ம் பிளட் வந்து கூலிங்காக நடத்தா இருக்கும், ஹார்ட் பிளட் வந்து இந்த மாதிரி கிளைமேட்டுக்கு அடாப்ட் ஆகி இருந்துக்கும். சரி, ஆனால் அது மெடிசின் செலவு நம்ம கொஞ்சம் கூட வரும். ஃபாரின் நாய் மாதிரியே இந்த நாய் எப்படி வந்து ஓவர் இப்போ ஃபாரின் நாயெல்லாம் நம்ம வெயிலுக்கு தாங்காதுன்னு சொல்லுவாங்களே அதே மாதிரி. அதே மாதிரி தான் இங்கே. இது வந்து சிந்தி கிராஸ்னு நம்ம சொல்லலாம். காது ரொம்ப பெருசாக வருது. ஓகே, காத்தியவார் வந்து ஒரு அளவு சைஸாக தான் காது வரும். ஊக்கமாக இருக்குது. நம்ம சிந்தி கிராஸ்னு நம்ம சொல்லலாம். சிந்தியை பொறுத்தவரையும் காது பெருசாக வரும். இந்த இது குதிரையை பொறுத்தளவில் இந்த சாமி இருக்குது குதிரையில் கெட்ட சக்தியெல்லாம் பார்த்தா தெரிஞ்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்களே. ஆமாம், நீங்கள் ரொம்ப தூரம் போயிருப்பீங்க ரைட் பண்ணி. ஆமாம், ராத்திரிலையும் போயிருப்பீங்க பகலையும் போயிருப்பீங்க. நம்ம காமிச்சு கொடுக்குது அந்த மாதிரிலாம் உங்களுக்கு எதுவும் தெரியுமா? அது உண்மை. ஒரு சில இடங்கள்ல நம்ம காமிச்சு அது எப்படின்னா கெட்ட சக்தியை பார்த்தா நம்மளை காப்பாற்றணும்னு நினைக்குமா இல்லை அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்காது. நம்ம சம்மந்தமே இல்லாமல் குதிரை சேட்டை பண்ணணும்னு நம்ம மிச்சம் வேற பாதையை காமிச்சோம்னா அதில் ஃப்ரீயாக. அதே மாரி நம்ம கொஞ்சம் வலியுறுத்துனா நம்மளை தூக்கி போட்டு ஓடிடும். எதுவும் செஞ்சது இல்லை இது வரையும். இதாக இருந்தால் நம்ம ரிட்டர்ன் வந்துடு. சரிண்ணே சரிண்ணே. சாப்பாட்டை பொறுத்தளவுல பச்சை தான் நல்லா தினமானே. பச்சை புல்லு நமக்கு இந்த வெயில் டயத்துல அது கொஞ்சம் ஹீட் கொஞ்சம் தனியும். சரி, பச்சை நல்லது. கொடுக்க குதிரை நல்லா மேனியா இருக்கும். ஓகே, அதுபோக வறண்ட தீவனமும் கொடுத்துக்கலாம். அந்த தோல் மைசூர் அந்த அருகம் புல்லு நம்ம கொடுத்துக்கலாம். கடலை கொடி கிடச்சி கொடுத்தோம்னா அது இன்னும் நல்லது. இப்போ இந்த இடத்த நான் வந்தப்போ பார்த்தேனே நடுவில் மட்டும் கொஞ்சம் மண்ணு மாதிரி இருக்குது, சுற்றி தண்ணியாக இருக்கேனே. இது எப்படின்னு இது மதுரைக்குள்ள நான் அப்படி ஒரு இடத்த பார்த்தது வந்து இப்படி ஏரியா வந்து எங்கேயுமே இல்லை. ஆ, இப்போ இன்னைத்த நானே பார்க்குறேன் இந்த மாதிரி. இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததில்ல. இது எப்படி நீச்சல் போடுறதெல்லாம் இதிலே போய் நீச்சல் போட்டுக்குவீங்களா? எப்படி யூஸ் பண்ணுற நீச்சல் ஃபுல்லாக வதி இருக்குது. ஓ, குதிரை மாட்டிக்கிறோம் நம்மளும் காலையில் மாட்டி. ஆ, புதை மணல் மாதிரி. ஆனால் இடம் பார்க்க சூப்பராக இருக்குது, சுற்றி தண்ணி தான் இருக்குது. ஆ, இந்த இடத்துல இந்த ரைடிங் ஸ்கூல் வச்சுருக்கேன்னு சொன்னீங்கல்லே, இது வர்றவங்களுக்குலாம் இந்த சரிண்ணே சரிண்ணே. ஃபஸ்ட்டு இங்கே சொல்லிக் கொடுத்து எல்லாத்தையும் அவங்கள ஒழுங்குபடுத்திட்டு அப்புறம் மெயின்ல கூப்பிட்டு போயிருங்களே. மெயினுக்கு வந்து ஒரு சில பேர் விருப்பப்படுவாங்க. சரிண்ணே சரிண்ணே. இந்த சின்ன பசங்கள்லாம் வந்தால் சொல்லி கொடுத்துட்டு சின்ன பசங்கள்லாம் வந்தால் ஃபஸ்ட்டு இங்கே வச்சு அவங்கள ட்ரெயின் பண்ணிட்டு அதுக்கப்புறமா மெயின் கூப்பிட்டு போய்க்கிறது. சரிண்ணே. இப்போ இந்த குதிரை நீங்கள் எடுத்தது எவ்வளோ நினைச்சு? இது நமக்கு ஒரு 2 லட்சம் வந்துருக்காங்க மொத்தமா எல்லாம் செலவு செலவு எல்லாம் சேர்த்து எல்லாம் சேர்த்து நமக்கு ஒரு 2.5 லட்சம். பொன் குதிரை எவ்வளோ வந்தால் ஆண்லாம் எவ்வளோ நேரம்? ஆண் குதிரை பொண்ணும் ஆணும் அது நமக்கு மேட்ரு கிடையாது. குதிரை ஸ்டைலு சைஸு தொழில் சுழி குதிரை கலரு அதை வச்சு தான் அந்த பொருளுக்கு. இப்போ இந்த ரேஸ் எல்லாம் போகிறாங்களே இந்த பெட்டிங் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்களா இந்த குதிரை தான் ஓட்டுவாங்களா இல்லை அது வேற? குதிரை காத்தி வந்து ரேராக நடக்கும். இந்த குதிரை நாட்டு குதிரை ரேஸ் தான் அதிகமாக நடக்கும். இந்தோட ரேஸ் வந்து நம்ம தமிழ்நாடு எடுத்துக்கிட்டோம்னா கோயம்புத்தூர்ல எல்லாம் பிள்ளாச்சி டேம்ல ஓ வருஷத்துக்கு அதுவே ஒரு 3 தடவை ஒரு 5 தடவை இப்போ குறைச்சிதான் நடக்கும். நாட்டுக்குற ரேஸ் வந்து நம்ம அதிகமான முறையில் பார்க்கலாம். எல்லா இடங்கள்லயுமே நடக்கும். இது வந்து மெயின்டெனன்ஸ் அதிகம், ஒரு சில பேர் தான் வச்சிருப்பாங்க. நாட்டுக்குற வந்து நமக்கு மெயின்டெனன்ஸ் கம்மி, நிறைய பேர் ஈஸியா ஆடு மாடு மாதிரி கட்டி போட்டு. இப்போ இதை சிட்டிக்குள்ள வளர்க்குறீங்களே உங்களுக்கு எதுவும் தொந்தரவா இருக்கா இல்ல? அதாவது குறைஞ்சது ஒரு 10-20 சென்டாவது இருந்தா தான் குதிரை எல்லாம் நீட்டா வரும். ஸ்டேஜ் வந்து நமக்கு ஸ்மெல் அதிகமா இருக்கும். இது நமக்கு ஒதுக்கு போறமா இருக்கனால எல்லாமே போயிடும். சரி சரி. இப்போ ரோட்ல அதை ஓட்டிட்டு போவீங்கல்ல? அப்போ இந்த கார் பைக்ல எல்லாம் போவாங்க, அதெல்லாம் சவுண்ட் கேட்டு குதிரை வெறிக்குமா இல்ல எப்படி? குதிரைலாம் வெறிக்காது, அதுக்கு ஏத்த குதிரை நம்ம வச்சுக்க மாட்டோம். ஓகே, அப்படி இருந்தாலும் நம்ம அந்த குதிரையை சரி பண்ணிடுவோம். இப்போ நம்ம ரோட்ல போறப்ப யாரும் நம்மள ஒரு மாதிரி முகம் சுழிச்சு பாக்குறாங்களா? இல்ல பார்க்க மாட்டாங்க, பரவாயில்ல. இப்போ வரையும் வச்சிருக்காங்க, ஒரு வியப்பா தான் பாப்பாங்க. நமக்கு சப்போர்ட் வச்சு நம்ம இவங்க அப்பா உங்க காலத்துல எல்லாம் குதிரையை புடிச்சிட்டு தெரிஞ்சா ஒரு மாதிரியா சொல்லுவாங்களே. இந்த காலத்து பசங்க எல்லாம் அதை எப்படின்னு நினைக்கிறாங்க? இந்த காலத்து பசங்க நம்ம என்ன சொல்ல, இந்த காலத்து பசங்க என்ன நம்மளை பொறுத்த வரையும் குதிரை இல்லாம நம்ம இல்ல. ஒரு குதிரை வச்சிருக்கேன் மத்த வேலை என்னால பாக்க முடியுமா? கோழி ஆடு மாடு தப்பு இல்ல இல்ல நேரம் இருக்குமா இல்ல இப்படி பராமரிக்கிறதுக்கு? காலைல ஒரு 1/2 நேரம் 1 நேரம் ஸ்பெண்ட் பண்ண போறோம். மத்தியானம் சாயந்தரம் பார்க்க போறோம். இல்லன்னா நம்ம ஃபுட்டு கூட யாராவது வச்சு சொல்லிட்டு வீட்டில்
ஏன்னா மத்தியானம் போல நம்ம புல்லு தான் போட போறோம். இப்போ காலைல நம்ம இறக்க கட்டிருப்போம், சாயணம் இறக்க கட்டப்போறோம். சரி, இந்த ரெண்டு நேரம் மட்டும் இருந்தா போதும். என்ன இவ்வளோ நேரம் எங்களுக்காக நேரத்தை ஒதுக்கி செலவழிச்சதுக்கு ரொம்ப நன்றிண்ணே. இன்னும் பாதி குதிரை வெளியே இருந்து வருதுன்னு சொன்னீங்கல்லே, அது எப்படியும் கூடிய சீக்கிரம் வந்துருமா இல்லை எப்படி? குதிரை இங்கே வரும் போகும். ஓ, நம்ம ஒரு பழக்கொழகத்துலேயே நம்ம எடுத்து கொடுப்போம், நம்மளும் அப்பப்போ கொஞ்சம் குதிரை சேஞ்ச். ஓ, இப்போ வெளியூரில் இருக்காங்க, இப்போ திருச்சி சென்னைன்னே வச்சுக்குவோம், அங்கேருந்து எங்களுக்கு நல்ல குதிரை வேணும் அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணால் எடுத்து கொடுத்துருவோம். சரிண்ணே, ரொம்ப நன்றி.